இந்த அருமையான சந்திப்பிற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இணையதள நண்பர்களே, மற்றும் காஷ்மோரா படத்தின் குழு, அத்தனை பேருக்கு என்னுடைய மாலை வணக்கங்களை உரித்தாக்குறேன். ஆக்சுவலாக இந்த பாகுபலின்னு ஒரு படம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. சப்போஸ் அது வராமல் இருந்திருந்ததுன்னா இந்த காஷ்மோரா வந்து ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான படங்களில் ஒன்றா அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போவும் அதுக்கு அந்த பிரம்மாண்டம் இருக்குது. கிட்டத்தட்ட சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, பொதுவாக யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து பாவம் ஃபஸ்ட் டைம் அவருக்கு எப்படி பேசுன்னு, அவர் என்ன சொல்லிட்டாரு, 3 வருஷமாக கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டார். பொதுவாக 6 வருஷம் கஷ்டப்பட்டால் கூட 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரியே பேசுவாங்க, அப்போ தான் அந்த நியூனஸ் இருக்கும். ஆனால் அவர் உண்மையை சொன்னார், பிரபு சார் வந்து உண்மையை சொன்னார். 3 வருஷமாக இந்த 3 வருஷத்தில் யூனிட்டில் எத்தனை பேருக்கு பர்த்டே கொண்டாடிருப்போம், என்னென்னமோ நடந்தது. இந்த 3 வருஷம் என்ற ஒரு படம் உருவாக்க 3 வருஷங்கள் ஆயிருக்குன்னா அது என்ன ரீசன்னா, ஒன்று அந்த படைப்புக்கு அவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது, அது ஒன்று. இன்னொன்று சிச்சுவேஷன்ஸ், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள். 100 வருஷம் பெய்யாத மழை தமிழ்நாட்டில் மெட்ராஸில் அப்போ தான் பெஞ்சுது, அது அவ்வளவு நாளுமே நாங்கள் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பல கமிட்மெண்ட்ஸு, கார்த்தி சார் வந்து அங்கே ஹைதராபாத்தில் தோழா படத்தை முடிக்க வேண்டியிருந்துச்சு, அங்கே இருந்தார். பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து அதையும் தாண்டி போராடி அந்த செட்டையும் அப்படியே வச்சுருந்து, இது ஒரு மிகப்பெரிய மற்ற ஒரு ப்ரொடியூசரும் பைத்தியம் பிடிச்சிருக்குங்க. இந்த 3 வருஷங்கள் வந்து அதுவும் இவ்வளவு பணத்தை போட்டு, இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை போட்டு, இவ்வளவு கோ ஆர்டிஸ்ட்டை போட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டு, எல்லாருமே இப்போ கோகுல் என்ன கண்டிஷனில் இருக்காரோ கெட்டப்பு, அதே கெட்டப்புக்கு வந்திருப்பாங்க. ஒரு காஷ்மோராகவே அவர் ஆகிட்டார் இப்போ, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் மேலே உள்ள இன்வால்மெண்ட். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து டோன்ட் ப்ரே ஃபார் அன் ஈஸி லைஃப், டோன்ட் ப்ரே ஃபார் அன் ஈஸி லைஃப், ப்ரே ஃபார் த ஸ்ட்ரென்த் டு என்டியூர் இட், ப்ரே ஃபார் அ டஃப் லைஃப் அண்ட் ப்ரே ஃபார் த ஸ்ட்ரென்த் டு என்டியூர் இட். ஈஸியாக ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு வேண்டாது, சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடு, ஆனால் அதை சந்திக்கின்ற வலிமையும் எனக்கு கொடு அப்படின்னு ஒரு சொன்ன இந்த பேரறிஞர் யார் தெரியுமா? ஒரு வயசான ஒருத்தர், ஒரு அறிஞர் இருந்து 80 வயசில் சொன்ன ஒரு அட்வைஸ் இல்லை இது. இல்லது மேலை நாட்டு அறிஞர் வேறு யாரோ ஒருத்தர் ரொம்ப வருஷம் வாழ்ந்து 90 வயசில் கடைசியில் அப்படி நாக்கத்தள்ளி சாகிற நேரத்தை கடைசியாக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரா? கிடையாது. 30 வயசில் புரூஸ்லி சொன்ன வார்த்தை இது, பிகாஸ் யூ கேன் நெவர் சி அ ஓல்டு புரூஸ்லி. He passed away when he was 33, 1973 la poitar, but and the 33 years life la vande avar saadhitha sadhana innikku varaikku avar or legend. Vaalkile jeichave solradala 1000 vishayam irukum, adu unma, adu vande essence of truth, adha sollirkar. So easy life venuma, savalgal nirainda life taangra sakthi veithukittu adha jeikkirad perusaan paatha, Kaashmora unit vande second. Nariya fight, நிறைய ஸ்வெட், நிறைய உழைப்பு, நிறைய பெர்ஸ்பிரேஷன்ஸ், இதை தாண்டி தான் தேர் கோயிங் டுவர்ட்ஸ் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ். அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செட்டு பற்றி இப்போ வந்து எல்லாம் பார்த்தா, ராஜீவன் வந்து ஈஸியாக 4 வார்த்தை பேசிட்டு போயிட்டார், இவர் வந்தார் அதை விட அதிகமாக பேசணும்னு பார்த்தா அதில் ஒரு 2 லைன் குறைச்சி பேசிட்டு போயிட்டார். என்ன ஷார்ட் வைங்களேன், முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிக்ஸ் பண்ணுவார் கோகுல், அப்புறம் ஏதோ நினைப்பார், நினச்சிட்டு இப்படி மாற்றிக்கலாம். உடனே இவர்கிட்டருந்து அவ்வளோ லைட் பண்ணி முடிச்சப்புறம் இவர்கிட்டருந்து வர்ற பதில் செய்வோம், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் எல்லாம் கச்ச கச்ச கச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சோன்னே, அந்த முதல்ல பண்ணது நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டைல்லையே ஒன்று பண்ணிடலாமே, அதுவும் ஒன்று எடுத்து வச்சுக்கோமே, பண்ணுவோம் செய்வோம் பண்ணுவோம் செய்வோம் பண்ணுவோம், ஓம் ஓம் ஓம்னு பேர் கரெக்டாக வச்சாங்க சார் உங்களுக்கு. ஸோ அவ்வளவு அப்படி ஒரு ரிசல்ட் அவர் வந்து இதில் கொடுத்துருக்காரு. அந்த செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பயமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த செட்டிலேயே வாழ்ந்தோம் நாங்கள். அது ஒரு பூந்தமல்லி தாண்டி அந்த பக்கம் திருவேற்காடு கோயில் போகிற வழியில் லெஃப்டில் ஒரு செட்டை போட்டு அத்தனை பேரையும் உள்ளே கொண்டே அடைச்சிருவார் கோகுல்.
இந்த நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தை பார்க்குறது எப்போன்னு ஆயிரத்தில் ஒருவனில் ஒரு டைலாக் வரும். அது மாதிரி அங்கே நாங்கள் போய் 20-30 ஆர்டிஸ்ட் மாட்டிக்குவோம். எனக்கு வழக்கம் போல் ஜோடி கிடையாது, ஒரு பாட்டி மட்டும் என் கூடவே இருக்கும். நிறைய பாட்டிகளும் நடித்த ஒரே கவர்ச்சி காமெடியன் நான் தான். எனக்கு ஜோடிகளே கிடைக்கிறது இல்லை. இந்த படத்தில் நயன்தாரா இருக்கின்றதுக்காக ஆவலாக வந்தேன். கடைசி வரைக்கும் ஒரு காம்பினேஷன் கூட அவர் வைக்கல. என்ன பிளானோ என்ன சதி திட்டமோ தெரியல. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல நயன்தாரா நிற்குது சார், நீங்கள் இதை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்லி ஷார்ட் எடுத்துட்டார். அது மாதிரி கதைப்படியே வரல. கல்வனின் காதலின்னு ஒரு படத்தில் வந்து நான் நயன்தாரா காம்பினேஷனில் நடித்தேன். அப்போ அவங்க தான் என்ட்ரி அவங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் கழித்து தான் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணி. பாவம், அவங்க இன்றைக்கி வரல. இப்போல்லாம் சில ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு நல்ல பதிலும் சொல்கிறாங்க. இப்போ தான் மீடியாஸ் வந்து கவனமாக நான் சொல்கிறத எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூப் கிடச்சிதுரா, மேட்ரு மாட்டுச்சுரா, ஏத்துறா ஏத்துறா, ட்விட்டரில் ஏத்துறா, ஃபேஸ்புக்கில் ஏத்துறா ஏத்துறா. அது தவறாக சொல்லலை. அவங்க கடைசியில் பார்த்தா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரீசன், வெரி வெரி புத்திசாலித்தனமான ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்தால் சென்டிமெண்ட்டாக அது சரியாக இருக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் வர்றதில்ல. இதே மாதிரி ஃபைனல் பேமெண்ட் வாங்கினா சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்ட்டு விட்டுட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்குலாம் எவ்வளவு நல்லா இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வரலாமே. லாஸ்ட் பேமெண்ட் வாங்குறதில்ல ப்ரொடியூசர், எனக்கு அந்த படம் நல்லா ஓடணும், அதனால் லாஸ்ட் பேமெண்ட் நான் வாங்க மாட்டேன், அந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்தால் அதுவும் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின் வந்து ஸ்ரீ திவ்யா இல்லையா. அவங்க ஸ்ரீ திவ்யா ஒரு நாள் வந்து, இதுவும் ஒரு நல்ல ஸ்கூப் தான் அவங்களுக்கு. ஸ்ரீ திவ்யா கேரவனில் இந்த சைட் ரூம் என்னோடது, அந்த சைட் ரூம் ஸ்ரீ திவ்யாவோடது. ஒரு நாள் ஷூட்டிங் முடிய போகிற டைம் வந்துருச்சு, இதையும் என்னால் பொறுக்க முடியல. பாருங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே எங்கேயும் பார்த்தேன், யார் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டேன். போயிட்டு பார்த்தா உள்ளே போனால் பேர் அதிர்ச்சி, ஸ்ரீ திவ்யாவும் அவங்க கூடவே அவங்க மதரும் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் என்னால் என் மனசில் இருக்கிற சொல்லாமல் இருக்க முடியல. நான் சொல்லிட்டேமா ஸ்ரீ திவ்யா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கோ சார், நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் சொல்லுங்கோ அப்படின்னாங்க. டெய்லி மத்தியானம் உங்கள் ரூம்லேருந்து ஒரு நல்ல வாசனை வருது, என்ன அப்படி சமைக்கிறீங்க? நான்லாம் யூனிட் கொடுக்குறது தானே சாப்பிட்றேன், உங்கள் ரூமில் மட்டும் அப்படி ஒரு அரோமா வருது, அப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபீல் கிடைக்குதே. பார்த்தா மிளகா பொடி, பருப்பு பொடி, கோங்கூரா பொடி, ஆந்திராவில் இதெல்லாம் உட்காந்து அங்கேயே உட்காந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசனை அப்படி அடிக்கும். பின்ன ஒரு மாதமாக ஒரே ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காதா? கடைசியில் உடனே, ஓ அதுக்கு தான் வந்தீங்களா சார் சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு அந்த பருப்பு பொடி பப்பு பொடி கொடுத்தாங்க. ஸோ போச்சா ஸ்கூப்பு? எதையோ எதிர்பார்த்தீங்களே. ஸோ அது வந்து வந்துச்சு. இப்போ அது அந்த யூனிட் போன உடனே பார்த்தாக்க அங்கங்கே இருந்து ஒரே அந்த நூலாம்படை, அந்த பழைய காலத்து ஒரு ஒரு பேய் இருக்கிற ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட்டு. அந்த செட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நூலாம்படை கருப்பாக இருக்குது, அது மட்டும் அங்கேயும் இங்கேயும் நகருது. கடைசியில் யாருக்கு பார்த்தா ஓமோட ஹேர் ஸ்டைல். ஸோ இப்படி தான் இப்படி ஒரு படம் பண்ணோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உழைப்பை வந்து இதை வந்து நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் வந்து நெஞ்சில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, வெறுமனே ஆர்டிஸ்டோடைய பேமெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் எல்லா கிராஃப்ட்லேயுமே செலவு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் கார்த்தி சாரோட சினிமாட்டோகிராஃபி, சினிமா லைஃப்பில் ஃபில்மோகிராஃபியில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். இந்த படம் வந்து கார்த்தியுடைய இன்னொரு டைமென்ஷன். அவர் வந்து வில்லேஜ் கேரக்டர் பண்ணார், அப்புறம் அதுலேயே கொஞ்சம் முரட்டத்தனமாக அந்த வில்லேஜ் கேரக்டர் ஃபஸ்ட்டு படமே முரட்டத்தனமான வில்லேஜ் கேரக்டர் பண்ணார், ஒரு ஆங்கிரி யூத்னு சொல்லுவாங்களே அது பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். ஆனால் என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மிரல்ற மாதிரி ஒரு படம் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுவாக இந்த படம் அமையும். அது வந்து முழுக்க முழுக்க டைரக்டர் கோகுலோட உழைப்பு தான். எப்படின்னா கதை சொல்கிறத, கதை சொல்லும்போதே
அந்த காட்சிகள் கண் முன்னாடி விரியிறது வந்து சில இயக்குநர்கள் தான் அந்த கதை சொல்லும்போது பண்ண முடியும். கோகுல் வந்து ஒரு பேய் தனக்குள்ளே பூந்துக்கிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கதையை சொல்லுவார். அந்த இதில் வந்து இது ஃபுல் கதையை நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவையான ஃபுல் ஹியூமர் பல படங்களை நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விவேக் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஹியூமர் நான் என் கெட்டப்பே நான் ஒரு பாருங்கள் 3 வருஷமாக நான் எப்படி இருந்தேங்க, என்னை ஆக்குனது அவர் தாங்க, கார்த்தியோட அப்பா. இது என்ன கூத்துனா நான் கொஞ்சம் மாதிரி ஜம்பிள் படி பேசிகிட்டு இருக்கேன், எங்கே எங்கே என் மனசில் வரதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் வைங்களேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நினைவு வலைகளை உங்களை எல்லாம் தூக்கிட்டு போகிறேன் நான் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது சத்தியம் அது நிச்சயம் அப்படின்ற ஒரு படத்தோட படப்பிடிப்பு. இங்கே இருக்கிற பல பேர் அப்போ பிறந்திருப்பீங்களா எனக்கு தெரியல. 30 வருஷம் அந்த படத்தில் என்னோட அப்பாவா ஓம் பறந்துட்டீங்களா நீங்கள் இல்லையா, பிறக்காமல் ஒர்க் பண்ணாரா, அவங்க ஃபாதர் ஒர்க் பண்ணியிருப்பார், நீங்கள் வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமது நிச்சயம்ன்ற படம், அந்த படத்தில் என்னோடய அப்பாவை நடித்தது சிவகுமார் சார். விதி எப்படிலாம் சுற்றி வருது பார்த்திங்களா, 30 வருஷம் கழித்து கார்த்திக்கு நான் அப்பாவை நடிக்கிறேன். ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கும்பொழுது சிவகுமார் சார் ஒரு விஷயம் சொன்னார், அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த ஷூட்டிங்கில் வந்து இங்கேயும் அங்கேயும் குதித்து ஓடி ஓடி வந்து டைலாக் பேசுகிற மாதிரி டைரக்டர் வச்சுருந்தார். நான் அதே மாதிரி அங்கே எங்கேயும் தவி டேபிள் மேலே தவி அதுக்கப்புறம் பெஞ்சில் தவி அப்புறம் சேரில் தவி அப்படி வந்து டாக்குன்னு சிவகுமார் சார் மாதிரி வந்து நின்று டைலாக் பேசுவேன். டைலாக் முடிஞ்சது ஓகே ஆச்சு. அப்புறம் சிவகுமார் சார் தனியாக என்னை கூப்பிட்டு போனார், ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறியே எக்ஸசைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னான்னு ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் அந்த டைமில். நாகேஷ் மாதிரி காமெடி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நாகேஷ்க்கு இருக்கிற பாடி ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்கணும், இல்லைன்னா முட்டியில் கையில் எங்கேயாவது மாட்டிக்கும், ஏதாவது தசை விலகிறோம் நரம்பு பிசைக்கிறோம் பார்த்து பண்ணார். சார் ஏதோ சொல்கிறாரு பரவாயில்ல, நமக்கு தான் நல்லா தான் குதிக்கிறோமே வைக்கிறோமே அப்புறம் என்ன அப்படின்ட்டு நான் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எம்ஜிஆர் நகரில் இன்னொரு படம், அந்த படத்தில் வேகமாக ஓடி வந்து கேட்டை தப்பி கீழே விழுற மாதிரி குதிச்சு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. எல்லோரும் வந்து என் கால் தரையில் பட்ட சவுண்டு நினச்சாங்க, என் முட்டி உடஞ்ச சத்தம், லிகமெண்ட் டான் ஆன்டி குரூஷியேட் லிகமெண்ட் தெரியும் கார்த்தி, அவருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்துருக்கு இருக்குது. ஸோ அந்த லிகமெண்ட் போய் படுத்தப்போ ஆஹா அன்னைக்கே சிவகுமார் சார் சொன்னாரே நினச்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பண்பட்ட நடிகர் ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அந்த அட்வைஸை நான் உடனே கேட்டு உடனே நான் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தேன்னா மேபி ஐ மேட் ஹவ் அவர்டட் தட் ஆக்சிடெண்ட். ஸோ அதை நான் இப்போ எப்போ கார்த்தி சாரை பார்த்தாலும் நான் அதை நினைப்பேன். கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லலை கார்த்தி சார், ஓப்பனாக சொல்கிறேன். பீக்கில் இருக்கும்போது படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரும் வந்து யூனியன் அசோசியேஷன் வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு வயசு இருக்குது, இல்லாட்டி அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது. நான் ஃப்ரீ டைம்னு என்ன சொல்கிறேன் எதை சொல்கிறேன்றதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்ச மட்டும் கேட்டால் தெரிஞ்சுக்க. பிஸியாக இருக்கும்போது யாரும் வந்து இந்த யூரியன் இந்த அசோசியேஷன் இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து தான் தலையில் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் கார்த்தியும் விஷாலும் வந்து அதில் எவ்வளவு சின்சியராக டெடிக்கேட்டடாக எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக அலைஞ்சு அதில் ஒரு இடத்தை பிடித்து அதன் பிறகு அதன் மூலமாக தொடர்ந்து நலச்சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே மழை வந்துருச்சு, ரோடெலாம் கட் ஆகிடுச்சு, மின்சாரம் போயிடுச்சு, நகரே தம்பிச்சு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் விட்டோம். அப்போ வந்து அவர் அங்கே நடிக்கும்போது யூஸ் டு டெல் மீ என்ன என்ன சார் என்ன சார் பண்ணலாம், கஷ்டப்படுறாங்களே சார் மக்கள், டெய்லி படிக்க படிக்க டிவியில் பார்க்க பார்க்க மனசு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு என்ன சார் வந்து நீங்கள் ஷூட்டிங்கில் தான் இருக்கீங்க, இல்லை சார் நம்ம ஏதாவது பண்ணணும் சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சார்ன்ட்டு அடித்து பிடிச்சி விழுந்து ஒரு நாள் என்றைக்கு ஷூட்டிங் முடியும்னு வெயிட் பண்ணி நைட்டோட நைட்டாக ஃப்ளைட்லேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பை ரோடு வந்து ஹைதராபாத்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர முடியல, எங்களுக்கு ஃப்ளைட்டை இல்லை எந்த ஃப்ளைட்டுமே இல்லை, பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து வந்து பை ரோடு வந்து கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொரு இடமா அலைஞ்சி அலைஞ்சி ஹெல்ப் பண்ண அந்த ஒரு அந்த மனித இதயம் இருக்கு பாருங்க கார்த்தி சார், அந்த மணி நல்ல வாஸ்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஸோ அதுக்காக வேண்டியே காஷ்மோரா நல்லா ஓடும் சார், உங்களுடைய பலத்த கரத்த கைத்தட்டலோடு அதை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் நல்ல மனசுக்காகவே அது நல்லா ஓடும். அது மாதிரி எல்லாருமே அவங்க அதாவது ஒரு படம்
இத்தனை 27 டிபார்ட்மெண்ட்டுடைய உழைப்பு மிகப்பெரிய பொருட்செலவோடு வரும்பொழுது என்னோடய ரெக்வஸ்ட் மீடியா மூலமாக பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே டே கொள்றான்டா, பிளேடு அள்ளி வீசுறாங்கடா, இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. அதில் வந்து அதாவது மக்கள் படத்தை முழுக்க பார்க்க விடுங்க. முந்தி ஒரு நான் சொல்கிறேன், அன்னக்கிளின்னு ஒரு படம் வந்துச்சு. அன்னக்கிளி படம் வந்து பிக்கப் ஆகலை. ஏனென்றால் அப்போ வந்து இப்போ மிகப்பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் வரும்போது ஒரு சின்னதாக பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து ஒரு புது சிவகுமார் சார் தான் இருக்காங்க. அது போக மற்ற எல்லாருமே புதுவங்கள், இசையமைப்பாளர் புதுவங்க, ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், சின்னதாக ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் பிக்கப் ஆகலை. ஒரு வாரம் தாண்டியும் பஞ்சு சார் வந்து நம்பிக்கையோடு இருக்கார், அதுக்கப்புறமும் அது பிக்கப் ஆகலை. ரெண்டாவது வாரம் முடியும் பொழுது அது வந்து படம் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து ஒரு படத்தோட விதி 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு. இதை வச்சு தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. முந்தியெல்லாம் 4 படம் எடுத்து 100 தேட்டரில் போட்டாங்க. சாரி, முந்தியெல்லாம் 4 தேட்டரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டினாங்க. இன்றைக்கி 100 தேட்டரில் படத்தை போட்டு 4 நாள் ஓடுறோம். அப்படி மாறி போச்சு சினிமா. அதுக்கு காரணம் வந்து நிறைய த்ரெட்ஸு. அந்த காலத்தில் அந்த படம் அன்னைக்கு சப்போஸ் 3 நாள் தான் பிக்கப் ஆகலை, தூக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, இசைஞானி இளையராஜான்ற ஒரு மாபெரும் கலைஞர் நம்ம எழுந்திருப்போம். சிவகுமார் சாருடைய ஒரு பண்பட்ட நடிப்பை நம்ம பார்க்காம விட்டுருந்துருப்போம். சுஜாதா மேடத்துடைய அந்த ஒரு அற்புதமான நடிப்பை நம்ம கவனிக்காமலே போயிருந்திருப்போம். இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகிறோம். அந்த படம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆச்சே. அதுக்கான அவகாசம் இப்போ இல்லை. அந்த இருக்கிற கொஞ்சம் அவகாசத்தையும் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே, அது சரியில்லை, இது சரியில்லை, மச்சான் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தகவல்களை பரிமாறி ஒரு படத்தோட ஓட்டத்தை தடை செய்யாதீங்க. இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். நான் இங்கே வந்தவங்களுக்கு அதை சொல்லலை. இது மூலமாக பீப்புள் அட் லார்ஜ், பொதுமக்களுக்கு, இதை பார்க்கின்ற நண்பர்களுக்கு, ஊடகங்கள், இப்போ வந்து முந்தியெல்லாம் பத்திரிகையாளர் தான் முதல்ல ஊடகவியலாளர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, இப்படி போயிட்டுருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஸ்மார்ட்ஃபோன் கையில் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு மீடியா ஆகிட்டான். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு கமிட்மெண்ட்டும் பொதுமக்களில் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஈஸியாக போடுறவனுக்கு இருக்காது, வாய்ப்பில்லை. நீங்கள் நினைப்பீங்க, ஆகா இந்த சினிமா வந்து வி ஆர் பாண்டட் வித் திஸ், நமக்கும் இதற்கும் ஒரு அடிப்படையில் ஒரு பிணைப்பு இருக்குது, நல்லது கிட்ட நம்ம எழுதணும், இருந்தாலும் இது வேண்டும் நமக்கு, எனக்கு அது வேண்டும், அதற்கு நான் வேண்டும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்தை பார்த்துட்டு இன்டர்வல் முடிய முன்னாடி மச்சான் வந்துடாதரா அப்படின்னு இன்னொருத்தருக்கு டைப் பண்ணுற ஒரு 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 குறும்புத்தனம் இருக்குது பாருங்கள். அது வந்து இது வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சான்னா அந்த ஓவியம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த ஓவியனுக்கும் அந்த ஓவியத்தோடு அது முடிஞ்சு போயிடும். ஒரு சிற்பி ஒரு சிலை வடித்தார்னா அந்த சிலை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற கமெண்ட்டு அந்த சிற்பிக்கும் அந்த சிலைக்கும் அந்த கமெண்ட் அடித்தவனுக்கும் முடிச்சிடும், அடுத்தப்பில் அவன் திருத்திப்பான். ஆனால் ஒரு சினிமான்றது பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. அதை நீங்கள் ஈஸியாக க்ரஷ் பண்ணி கீழத்துக்கு போட்டிங்கன்னா அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஒருவேளை அவங்க புறக்கணிக்கிறோம் அவங்க ஏற்றுக்கிறோம், அதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா. அதுக்கு நம்ம அலோ பண்ணாமலே நாமளாக ஒரு ப்ரீ இன்டென்ஷன், நம்ம முன்னக்கூட்டியே அதை பற்றி ஒரு கருத்தை நம்ம மற்றவங்களுடைய இதயத்தில் விதைக்கிறோம் பாருங்கள், அது தவறு. அதை மட்டும் தயவுசெய்து ஒரு அப்பீலாக இந்த இடத்துல நான் உங்கள் எல்லார்ட்டையும் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எவ்வளவோ சொல்லலாம். இன்றைக்கி ட்ரெண்டுனாக வந்து இன்றைக்கி சினிமானா என்னது ட்ரெண்டு. இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் பிச்சைக்காரன் வந்து பனியன் ஒன்று போட்டிருப்பான். அது பல மாதமாக போட்டு அதில் எல்லா இடத்துலையும் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஒரு அழுக்கு பனியன். அதை வந்து முந்தி பிச்சைக்காரன் தான் போட்டிருப்பான். ஆனால் இப்போது மாலில் 1799 ரூபாய்க்கு அதே டிசைன் போட்டு வச்சு வச்சுருக்கேன். கேட்டாக்க, சாரி சார், திஸ் இஸ் த ட்ரெண்டுன்றான். அடா பாவி, பிச்சைக்காரன் ட்ரெண்ட் ஆகிட்டானா? பிச்சைக்காரன் தான் இப்போ ட்ரெண்டு. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யூத்து தான் எப்போவுமே ட்ரெண்டு. அந்தந்த காலகட்டத்தில் யூத்து எதை ரசிக்கிறானோ அதுதான் ட்ரெண்டு. அந்த வகையில் இது வந்து நல்ல இசையா கெட்ட இசையா, இது உயர்ந்த இசையா தாழ்ந்த இசையான்றதெல்லாம் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கி இந்த ட்ரெண்டில் இன்றைக்கி சிலருடைய மியூசிக்கை வந்து யூத்துகிட்ட போய் நல்லா போய் சேருது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவலாக பேசிக்கிறாங்க. இதை நானே எங்கள் வீட்லேயே கேட்குறேன். அப்படி பார்க்கும்போது சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கிறது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் கார்த்தி சார் வேறு லெவல். அதை நான் சொல்ல விரும்பல. அது படம் வந்தப்புறம் மக்கள் பேசுவாங்க, நீ எப்படி இருந்தீங்க சார் அந்த மாதிரி. அதாவது ஒரு ஷார்ட் வச்சாங்கன்னா இது வந்து டபுள் ஆக்ஷன், ஃபஸ்ட் டைமில் சார் டபுள் ஆக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இல்லை இந்த கெட்டப் போட்டு அந்த கெட்டப்பில் வந்துட்டு அந்த கெட்டப்பில் இருக்கவர்கிட்ட இந்த கெட்டப்பில் இருக்கவர் பேசணும். அந்த கெட்டப்பில் அவர் ரெடியாகி வருகிறாங்க வந்து மத்தியானம் 2 மணி ஆகும். அப்போ நான் சொல்லுவேன், 2 மணி ஆச்சு இப்போ வரைக்கும் நமக்கு ஷாட் வரல, அது எங்கேயாவது ஒரு இருட்டான இடத்துக்குள்ள ஒரு கருப்பு டப்பா வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த மாதிரி கெட்டப்பில் அவர் உட்காந்துருப்பார் டேரக்டர். அதனால் அவர் எங்கே இருக்காருனே தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ள என்னோட கோ ஆர்டிஸ்ட் அந்த பாட்டி தானே, அதுக்கு நான் வேறு என்ன செய்ய முடியும், பேசத்தான் முடியும். புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்ச மாட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பாப்பா பேராண்டிங்க அது வந்த உடனே. ஸோ நான் உட்காந்து பேசும்போது நான் சொல்லுவேன், ஏம்மா 2 மணி ஆகுது பிரேக்கப் கூட விட மாட்டேங்கிறாரு, சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாரு, காலையில் எதுக்காக 7:30 வர சொன்னாங்க, 2 மணி வரைக்கும் ஷார்ட் வராதுன்னு தெரியும்ல, இது எல்லா ஆர்டிஸ்ட்டும் பேசுறது தான். சே அப்படின்னே பின்னாடி இது ஒரு குரல் கேட்கும், காலையில் 3 மணிக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருக்கேனே, அப்போ நான் யார்? அது யாருன்னா கார்த்தி சார். 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் காலையில் போய் இந்த கேரமில் உட்காந்து அந்த கெட்டப் போடுறதுக்கு அவ்வளோ நேரம், அது ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்துக்கு, உண்மையான கஷ்டத்துக்கு, உழைப்பிற்கு, அந்த வேர்விக்கு கூலி என்று ஒன்று உண்டென்றால் அது மக்கள் காஷ்மோராவுக்கு தரப்போகிற மிகப்பெரிய வெற்றி தான். அது கிடைக்கும் எப்போவுமே சென்டிமெண்ட்டாக என்னமோ ஒன்று. நம்ம இப்போ மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஒரு விஷயம் எப்படியோ புரியுதுங்க. இது வந்து நான் ஜஸ்ட் லைக் உங்களோட பேசுகிறேன், இது இதுக்கு குறிப்பிலேருந்து கூட நீங்கள் நீக்கிடலாம். என்னமோ ஒன்று அவனுக்கு தெரியுது, நியாயமான உழைப்பை சிந்தி ஒருத்தன் போராடினான்னா அவனை தூக்கி விடுவான் தமிழன். அது தமிழ்நாட்டில் நடக்கும், அது ஏதோ ஒன்று, அது எல்லாத்தையும் மீறி அவன் இருப்பா, நீ அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மால் பாடி நீ வாப்பான்னு சொல்லி அதை ஓட வைப்பாங்க மக்கள். அந்த சென்டிமெண்ட்டை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது, நல்ல படைப்பை தடுக்கவே முடியாது. அதுலேயும் அதில் ஒரு நேர்மை இருந்ததுங்களேன், அதில் ஒரு கஷ்டம் பிறகு எதுக்கு அழகாக இன்னொரு ஒரு காமெடி படம் பண்ணிட்டு போகலாம், இல்லாட்டி ஒரு ஃபைட் படம் பண்ணிட்டு போகலாம், ஈஸியாக ஒரு 90 நாள் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அழகாக கல்லாக கட்டிட்டு போயிடலாமே. போராடுறாரு கார்த்தி, எனக்கு இது வேணும்னு அந்த போராட்டத்துக்கு ஈடு கொடுக்குறாரு ஒரு ஒரு ப்ரொடியூசர். சார் ஒரு படம், ஒரு பெரிய ப்ரொடியூசர் இப்போ அவர், அப்போ அவர் ப்ரொடியூஸ் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த படத்துக்கு அப்போல்லாம் வந்து படங்கள் 100 நாள் ஓடும், அதுக்கு கேடயமெல்லாம் தருவாங்க, இப்போல்லாம் அது வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அப்போ கேடயமெல்லாம் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு, வெள்ளி விழா வெற்றி விழா கேடயமெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னேன் அந்த ப்ரொடியூசர் பார்த்து, சார் நான் முடிச்சுக்கணுமா, ஒன்றும் இல்லையே கொசு கொசு கிறீங்களே, நீங்கள் தானே ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லி ஏற்றீங்க ஏற்றுறீங்க, ஃபுட்டேஜ் வேணுன்றதுனால தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்குமாகத்தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு. அந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுத்து முடிச்சோன்னே நான் பேச போகும்போது சொன்னேன், சார் ப்ரொடியூசர் சார், நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இந்த சினிமா உங்களை விடாது, அடுத்து நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி கதை சொல்லி வருவாங்க, ஏமாந்துடாதீங்க, ப்ரொடக்ஷனை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவரில் அதெல்லாம் என் நினப்பிலே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் உதயநிதி ஸ்டாலின். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கேன், நான் வேறு எதுவுமே சொல்ல பிரபு சார். நீ என்னதான் அந்த சைடில் ஒதுங்கினாலும் கூப்பிட்டு இழுத்து வச்சு குத்துவாங்க நம்ம ஆளுங்க, உஷாராக இருங்க. நல்ல படைப்புகளை தர ப்ரொடியூசர் எங்களுக்கு, நல்ல ப்ரொடியூசர் நமக்கு தேவை கோகுல். ஸோ அதனால் நீங்கள் வந்து பி வித் அஸ் ஆல்வேஸ், ப்ரொடியூசராக இருங்க. டவுட் தாதா ஏன் வந்துடுவார், வந்து முந்திக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் மெலிஞ்சிருக்காரு, நான் நினச்சேன் படம் எடுத்ததில் டயர்டாகி மெலிஞ்சிட்டாருங்களா நினச்சேன், சிக்ஸ் பேக் ரெடி பண்ணுறாரு போல். ஸோ ஒரு நல்ல இதை தாங்கினார் பிரபு, அந்த 3 வருஷம் ப்ரொடக்ஷனை தாங்கினார், யாருக்கும் எந்த குறையும் வைக்கலை. நாளாக நாளாக வந்து பார்த்திங்கனாக்கா டீயே வந்து ஒரு மாதிரி டைலூட் ஆகும், ஒரு ஷெட்யூல் 15 நாளில் முடியும்னு போட்டு போனோம்னாக்க 15 நாளும் பிரமாதமாக இருக்கும் சாப்பாடுலாம். 15 நாளைக்கு மேலே இழுக்க ஆரம்பிச்சாங்க வைங்களே இதில் எல்லாம் காட்டுவாங்க, டீ ஒரு மாதிரி ஆகும், சாம்பார் ஒரு மாதிரி, ரசம் மாதிரி, தயிர் கேட்டால் ஒரு மாதிரி சொத்தை எழுதி கேட்குற மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க. ஆனால் இந்த 3 வருடமும் அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த ஷூட்டிங் நடந்தது, ஸ்கேட்டர்டாக நடந்துச்சு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம். அதில் அந்த கண்டினியூட்டியும் அந்த மேக்கப்பும் அந்த ட்ரெஸ்ஸஸும் அதே மறுபடியும், அதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக்கிறது தான் செட்டு போடுவாங்க,
மறுபடியும் பழசாக்கிறதுக்காக ஒரு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது புராதன மாளிகை, அந்த பழைய மாளிகையை கொண்டு வரணும், லேட்டஸ்ட்டுக்கு கொண்டு வரணும், பழசை கொண்டு வரணும், அதுலேயே ரெண்டு செட்டப்பு. இப்போ போகிறாரு நீங்கள் ராஜீவன் சார், பொதுவாக இவ்வளவு உழைக்கிறவங்க மெலிவாங்க. அவர் அதே மாதிரி புஷ்டியாகவே இருக்கார், பெரிய செட்டவர். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த அத்தனை நாளும். ஆனால் அந்த 3 வருஷம் ஷூட்டிங்லேயும் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணீங்க ப்ரொஃபஸர், ட்ரீட்டட் அஸ் கிரேட் வே, வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தை பற்றி கார்த்தி சார் வந்து ஒரு பாசிட்டிவாகவே இருப்பார். எப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பார். நான் சொல்லுவேன் என்ன சார், என்ன சார் இதை போட்டு இவ்வளவு நேரம் நான் அப்படி கட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கும் கோகலுக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் கூட வந்திருக்குது, நானும் எதிர்பார்க்கல, அது அப்படி வாய்ப்பு வச்சு. ஆனாலும் நாங்கள் வந்து ஒரு புரிதல் இருக்குது எங்களுக்குள்ளே. அவர் என்னென்னா ஒரு 500 மீட்டருக்கு அங்கேருந்து ஏதாவது சொல்லுவார், நான் 500 மீட்டருக்கு அங்கிட்டு இங்கே ஹைவேஸில் நிற்பேன், எனக்கு சரியாக இருக்குது காதில் விழாது, அதில் ஒன்மோர் போவோம், இவ்வளவு பிரச்சனை ரணகலம் நடந்துக்கிட்டு இருக்கே, ஸ்மூத்தாக அப்படியே ஒரு செயின்ட் மாதிரியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓம் ஓம் இருக்காரு, ஒன்மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு முடிஞ்சிருவார், அவ்வளோதான். ஸோ இத்தனை பிரச்சனை இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் அந்த அவ்வளவு கஷ்டத்துக்கும் ஒரு பலன், அவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார் அவர். அந்த அது வேணும், இது வேணும்னா இது வேணும் தான், அது வரும் வரைக்கும் அது அவர் விடமாட்டார். 30 அடி உயரத்தில் 40 அடி உயரத்தில் காரை கட்டி மரத்தில் தொங்க விட்டு அதில் ஏற்றுறாங்க, அதில் ஏற்றி சார் கேய் மரத்தில் கொண்டே காரை இழுத்து வச்சிருச்சு சார், நீங்கள் அங்கேருந்து பயப்படுங்கன்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவோம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் பயம் எப்படின்னா மரண பயம், மரண பயம் எப்படின்னா என்ன நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாட்டி சொல்லி தட்டாதேன்னு ஒரு படம் ஏவிஎம்ல எடுத்தாங்க, எஸ் எஸ் சந்திரன் பண்ண கேரக்டரை, அது டூயல் லாங்குவேஜ் தெலுங்குலேயும் எடுத்தாங்க. அப்போது அதில் எஸ் எஸ் சந்திரன் பண்ண கேரக்டர் பண்ணவர் இதே மாதிரி காரை தூக்கி கார் பறக்கிற மாதிரி ஷார்ட் எடுத்து கிரெயினில் வச்சு காரை அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. திடீர்னு கிரெயின் மட்டும் போகுது, காரை காணும், கார் கீழே விழுந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு முதுகு தண்டு உடஞ்சி கடைசியில் வீல் சேர்லேயே இருந்தார். இதெல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும், கொண்டு மரத்து மேலே ஏற்றி 30 அடிக்கு மேலே காரில் உட்காந்து ஆட்டுங்க நல்லா ஆட்டுங்க, இங்கே ஆட்டுறது எதை ஆட்டுறது, கார் ஆட்டுங்க ஆட்டுங்க நல்லா ஆட்டுங்க, நல்லா பயப்படுங்க நல்லா பயப்படுங்க, இன்னொன்று அவ்வளோ கத்திக்கிட்டு குடும்பமே உட்காந்துருக்கு காருக்குள்ளே. நான் வேறு யார், என் கோஆர்டிஸ்ட்டு, என் கோஆர்டிஸ்ட்டு பாட்டி கார்த்தி சார் தப்பிச்சார், அவர் கீழே இருக்கார், அவர் வந்து ஃபைட் வீட்டில் முடிச்சுட்டு அவர் அங்கே இருக்கார், நாங்கள் காரில் இருக்கோம், காரில் உட்காந்து ஆட்டு 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 ஆட்டியா போடா முடிஞ்சதுன்னு பார்த்தா அப்படி மெதுவாக. இப்போ வந்து நீங்கள் வந்து யாருக்கு க்ளோஸ்அப் வைக்கணும்னா அப்படியே ஓமுக்கு க்ளோஸ் போகும், லைட்டை காட்டிட்டு கை எடுத்துருவார் சார் நம்ம பாத்ரூம்ட்டு எடுத்துருவார். ஆனால் இவர் இல்லை, ஒன்மோர் வெயிட் சார், ஒன்மோர் மறுபடியாக இருக்க, ஒன்மோர் ஒன்மோர் போட்டு மறுபடியும் ஆட்டு ஆட்டி எப்போ ஏன்னா என்ன தான் நமக்காக கட்டினா கூட இரும்பு கம்பி தானேங்க, கட்டு கம்பி தானே வச்சு கட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க என்னென்னமோ சேஃப்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க, உண்மை தான் நிறைய சேஃப்டி பண்ணி தான் உள்ள உட்கார வைக்கிறாங்க, இருந்தாலும் அதையும் தாண்டி நடப்பது தானே ஆக்சிடென்ட்டு. போட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டி இப்படிலாம் சில ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்காக. ஒரு 3 வருஷமாக அந்த உழைப்பு தாடியோடையே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாருடைய உழைப்பு இருக்குது, நாங்கள் இப்போ என்னுடைய உழைப்பெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. நான் ஹியூமர் பண்ணியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க கோகுல், ஐ ஷுட் தேங்க்யூ, ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு கதையில் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே கொடுத்துருக்கீங்க, அது இன்னும் மக்கள்கிட்ட போய் ஃபஸ்ட் ஹாஃபில் போய் சேர்ந்த மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆரம்பமாக இந்த படமே அமையலாம். பழைய விவேக் மாதிரி இப்போ தான் இருக்கேன்னு வரும்போது சொன்னாங்க, இவ்வளோ நாள் வந்து என்னை அடையாளமே தெரியாது, இப்போ வந்து எல்லாருமே விவேக் வந்துட்டாருன்னே சொல்கிறாங்க. ஸோ விவேக் இஸ் பேக், விவேக் இஸ் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வே ஐ எம் ஸோ ஹாப்பி. 30 வருஷமாக எந்த சப்போர்ட்டை நான் உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தேனோ அதே சப்போர்ட்டை தொடர்ந்து உங்கள்கிட்டருந்து கிடைக்கிறதுக்கு இந்த காஷ்மோரா கார்த்தி சாருடைய நல்ல உள்ளம் எல்லாமே எனக்கு உதவி செய்யும், இந்த படம் உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய இசை, இதனுடைய பிரமிக்கத்தக்க செட்டுகள், பிரமிக்கத்தக்க ஒளிப்பதிவு, இசை, இயக்கம், சில சீன்லாம் வந்து எமோஷ்னல் சீன்லாம் மிரட்டி எடுத்துருக்கிறாரு கார்த்தி சார். ஹியூமரும் ஹியூமர்லையும் வில்லனிசம், ஹியூமர் ஹீரோயிசம், ஹியூமர் வில்லனிசம் ஹீரோயிசம் மூணு ஒரே ஷாட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு வில்லன், அவன் வில்லன்னாக்க இவருக்கு வந்து ஹீரோயிசத்தையும் காட்டணும், ஹியூமரும் கொண்டு வரணும். அவன் வில்லன் மட்டும்தான், இவர்கிட்ட ரெண்டும் கொண்டு வரணும், ரெண்டையும் பண்ணுறது ஒருத்தர் தான், ரெண்டும் தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படி சொல்லி. நான் கூட நீங்கள் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணோன்னே உள்ளே நுழையும்போது கார்த்தியே கிராஃபிக்ஸில் மாற்றிட்டீங்களோன்னு நினச்சேன், ஏன்னா ப்ளஸ் 2 முடிச்சுட்டு அப்படியே பாதியில் ஓடி வந்த மாதிரி தான் இருக்கேன். அவர் அந்த அளவுக்கு மணிரத்னம் சார் அவர் அந்த பாடுபடுத்துகிறார் போல இருக்கு தெரியல.
ஸோ எல்லா விதத்திலும் இந்த படம் மனதுக்கு நிறைவான ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். இது வந்து தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமாக அமைந்து உங்கள் அத்தனை பேருடைய ஆசியோடும் ஆதரவோடும் அது நல்லா ஓடணும்னு வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். உங்களை அனைவரையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.